நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். என்டிகே கட்சியில் தொடர் விலகல்கள். இது சீமானோட சர்வாதிகாரத்தால் தான் இந்த கட்சி ரொம்ப திணறுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கட்சியில் நடக்கிறது உட்கட்சி பிரச்சனை மட்டும்தான், இது மக்கள் பிரச்சனை ஆகாது அப்படின்னு சீமான் தரப்பில் சொல்லிட்டு வந்தாலும் கட்சியின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்திற்கும் இது பெரும் பின்னடைவாக மாறாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கட்சியிலிருந்து வெளியேறிய விலக்கப்பட்ட முக்கிய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் மீண்டும் இணைவார்களா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியின் மண்டல நிர்வாகிகள் விலகுவதும் முக்கிய பொறுப்பாளர்கள் நீக்கப்படுவதும் அவர்களாகவே ஒதுங்கிக் கொள்வதும் தற்போது தொடர்கதையாகி வருகிறது. அந்த கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் சர்வாதிகார அணுகுமுறையிடம் அணுகுவதால் உட்கட்சி ஜனநாயகம் இல்லாதது அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகிறது. கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளர் கா பிரபாகரன், திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு, விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன், விழுப்புரம் ஐடி விங் செயலாளர் சுதன் ராஜு உள்ளிட்டோர் அண்மையில் நாத்தாக்காவில் இருந்து விலகியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தலைமைக்கு நெருக்கமான சென்னை மாவட்ட நிர்வாகி புகழேந்தி மாறன் விலகினார். அதற்கு முன்பு சீமானுடன் பல ஆண்டுகள் நெருக்கமாக இருந்த வெற்றிக்குமரன் நீக்கப்பட்டார். கொங்கு பகுதியில் முக்கிய முகமாக மாநில நிர்வாகியாக ராஜா அம்மையப்பன் விலகினார் அப்படின்னு விலகி போறவங்களோட பட்டியல் நீண்டுகிட்டே போச்சு. தொடர்ந்து மாநில நிர்வாகியான நத்தம் சிவசங்கரன் உள்ளிட்டோர் ஒதுங்கி நிற்பதை நாம் பார்க்கிறோம். கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்த தடா சந்திரசேகர் மறைவை அடுத்து 2023 டிசம்பர் மாதம் நடந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் கட்சியின் புதிய பொதுச் செயலாளர் யார் என்று தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படவில்லை. யார் அந்த பொதுச் செயலாளர் என்று யாருக்குமே தெரியவில்லை. 6 மாதத்துக்கு பிறகு 2023 நாடாளுமன்ற தேர்தலில் வாய் தவறி சீமானே நம் பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் என்று சொன்ன பிறகே எல்லாரும் அறிந்து கொண்டனர். அவர் மருத்துவர் என்பதை தாண்டி கட்சிக்கு அவர் யார், கட்சிக்கு அவர் என்ன செய்தார் என்பதை இன்று வரை எங்களால் அறிய முடியவில்லை. தொடர்ச்சியாக 10 முதல் 15 ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்தவர்கள் தேர்தலில் நிற்க தங்கள் விருப்பத்தை தெரிவிப்பது அவரவர் உரிமை. அப்படித்தான் திராவிட கட்சிகள் விருப்ப மனுக்களை பெற்று மாவட்ட புள்ளிகளை ஆலோசனை பெற்று வேட்பாளர்களை அறிவிக்கிறார்கள். ஆனால் தேர்தலில் நிற்க விருப்பம் தெரிவிப்பவர்களுக்கு தலைமை வழங்கும் முத்திரை சுயநலவாதி அப்படிங்கிறாங்க. தேர்தலில் நான் சொல்பவர்கள் தான் வேட்பாளர், விருப்பம் இருந்தால் இரு இல்லைன்னா கட்சியை விட்டு கிளம்பு அப்படின்னு சீமான் கடுமையான வார்த்தையால சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த கட்சி தமிழர்களுக்கான கட்சியாக இல்லாமல் சீமான் கட்சியாகவே உணர்வதாக தோன்றுகிறது. தொகுதியில் கலப்பணி செய்வோர் பட்டியலுக்கும் வேட்பாளர்கள் பட்டியலுக்கும் நீண்ட தூர இடைவெளி இருக்கிறது. கலந்தாய்வு கூட்டங்கள் நடக்கும்போது தலைமை நிர்வாகிகள் பேசுகிறார்களே தவிர மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை சொல்ல எந்த வாய்ப்பும் வழங்குவதில்லை. மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பிரச்சனை என்றால் மாநில நிர்வாகிகள் வளர்ந்து விடாமல் முட்டுக்கட்டை போடவும் போதுமான ஆட்கள் கட்சிக்குள் நிறைந்தே இருக்கிறார்கள். அவர்களை சீமான் களையாவிட்டால் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வளர்வதில் சீமான் தடுக்கிறார் என்று குற்றச்சாட்டு நாளடைவில் உறுதியாகிவிடும். கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. பொதுக்கூட்டத்துக்காகவும் கலந்தாய்வுக்காகவும் அவர் மாவட்டங்களுக்கு வரும்போதெல்லாம் மேடை முதல் பதாகைகள் வரை அனைத்து வேலைகளையும் செய்து முடித்திருக்க வேண்டும். இந்த வேலைகளுக்கெல்லாம் எங்கள் கையில் இருந்துதான் செலவு செய்கிறோம். ஆனால் அவரோ வருவார், பேசுவார், சென்று விடுவார். அந்த பகுதி பொறுப்பாளர்கள் யார் என்பது கூட அவருக்கு தெரியாது. அந்த மாவட்டங்களுக்கு வரும்போது எங்களை பெயரை கூட மேடைகளில் சீமான் குறிப்பிடுவதில்லை. இப்படி வேட்பாளர்கள் தேர்வில் நடைமுறை சரியில்லை. உட்கட்சி பிரச்சனைகளை தீர்க்க வழி இல்லை. மாவட்ட அளவிலான நிர்வாகிகளுக்கு எந்த மரியாதையும் இல்லை. தனிப்பட்ட பொருளாதாரத்தை கட்சிக்கு இறைத்தும் பயனில்லை அப்படின்னு எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை கட்சியின் மீது தூவுகின்றனர் கட்சியிலிருந்து விலகி சென்ற பொறுப்பாளர்கள். கட்சி நிர்வாகிகளை தலைவர் அவதூறாக பேசுவது தவறு. அவர்களை கொச்சையாகவும் கெட்ட வார்த்தை சொல்லியும் திட்டுவதும் ரொம்ப தவறு. அதே போல கட்சி நிர்வாகிகளும் தலைவர் என்பதற்காகவே எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம், எதை வேண்டுமானாலும் கேட்டுவிடலாம், அவர் நமக்கு செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு அதிக அதிகாரம் செலுத்த நினைப்பதும் தவறு. எது எப்படியோ இது மக்கள் பிரச்சனை இல்லைதான், இது கட்சிக்குள் நடக்கும் சிறு பிரச்சனை தான், என்றாலும் இது கட்சிக்கு மிகுந்த பின்னடைவாக அமையும் என்பதற்காக கட்சியில் உள்ளவர்களை இதற்கு முன் வந்து சமரசம் செய்தால் நன்றாக இருக்கும். கட்சியின் கட்டமைப்பை இன்னும் தீவிரமாக வலுவமைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையும். இது பத்தி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.